ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் அடியேனுடைய அனந்த கோட்டி பிரணாமங்கள். ஆழ்வார்கள் என்றால் யார்? திருமால் மீது மாறாத காதல் கொண்டு பக்தியில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள், மற்றவர்களையும் பக்தியில் ஆழ்த்துபவர்கள் ஆழ்வார்கள் ஆவார்கள். இவர்கள் பன்னிருவர். ஆழ்வார்கள் திருமாலுடன் தொடர்புடைய நித்திய சூரிகள், ஆயுதங்கள், ஆபரணங்களின் அம்சமாக தோன்றியவர்கள் ஆவார்கள். பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யம் என்ற சங்கின் அம்சமாகவும், பூதத்தாழ்வார் கௌமோதகி என்ற கதையும், பேயாழ்வார் நாந்தகம் என்ற வாள், திருமைஷையாழ்வார் சுதர்ஷன சக்கரம், நம்மாழ்வார் சேனை முதலியார் என்ற விஸ்வக்சேனரின் அவதாரமாகவும், மதுரகவி ஆழ்வார் குமுதர் என்ற கணாதிபர் ஆகவும், குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபம் என்ற இரத்தினத்தின் அம்சமாகவும், பெரிய ஆழ்வார் கருடனின் அம்சமாகவும், ஸ்ரீ ஆண்டாள் பூமிதேவி தாயாரின் அம்சமாகவும், தொண்டரடி பொடி ஆழ்வார் வைஜெயந்தி என்ற மாலையின் அம்சமாகவும், திருப்பானாழ்வார் திருமாலின் திருமார்பிலுள்ள ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமாகவும், திருமங்கை ஆழ்வார் ஷார்ங்கம் என்ற வில்லின் அம்சமாகவும் உலகில் அவதரித்தார்கள். காரணம் என்ன? வேதங்கள் சம்ஸ்கிருதத்தில் உள்ளன. அவற்றில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த தத்துவங்களை சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் இது முடியாது. எனவே பாமரரும் அறிந்து கொள்ளும் வகையில் இனிய தமிழில் ஆழ்வார்கள் இவற்றை 4000 பாசுரங்களாக அருளிச் செய்துள்ளனர். இவை 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. இவ்வாறு வேதங்கள் தமிழில் செய்யப்பட்டதால் இது தமிழ் வேதம் எனவும் திராவிட வேதம் எனவும் வைணவர்களால் போற்றப்படுகிறது. இனி நித்தியானுசந்தான க்ரமத்தில் வரக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை பற்றி நாம் சற்று பார்க்கலாம். வாருங்கள். கோதண்டே ஜேஷ்ட நக்ஷத்ரி மண்டங்குடி புரோத்பவம் ஷோளோர்வ்யாம் வனமாலாம்சம் பக்த பத்ரேணுமாஶ்ரயே. சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்ற ஊரில் திருமாலினுடைய வைஜெயந்தி மாலையின் அம்சமாக மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சரணமடைகின்றேன். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த இரண்டு கிரந்தங்கள், ஒன்று திருமாலை, இரண்டாவது திருப்பள்ளி எழுச்சி. இப்பொழுது இந்த இரண்டு கிரந்தத்தில் முதலில் வந்தது எது? சற்று யோசித்து பாருங்கள். என்ன, உங்களுக்கு விடை தெரிந்ததா? முதலில் அருளி செய்தது திருமாலை, பின் அருளி செய்தது திருப்பள்ளி எழுச்சி. திருமாலையில் இவ்வாழ்வார் தாம் விஷயாந்தரங்களினின்றும் தமது நெஞ்சை மீட்டு பகவத் விஷயத்திலேயே சேர்ந்தது. முதலாக தாம் பெற்ற பேறுகளை சொல்லிக்கொண்டு வந்து பகவத் வைபவத்தையும் பாகவத வைபவத்தையும் பரக்க அருளி செய்துள்ளார். எம்பெருமானோடு அணைந்து ஆனந்திக்க பெற வேண்டும் என்று பாரித்து கொண்டு பெரிய பெருமாள் அருகே சென்றார். சென்ற விடத்திலே எம்பெருமான் திருக்கண்களாலே குளிர நோக்குதல், கையை நீட்டி அணைத்தல், குஷல பிரஷ்னம் பண்ணுதல், ஒன்றும் செய்யாதே பள்ளிக்கொண்டு கிடந்தார். இக்கண் வளர்த்தியானது
சம்சாரிகளுடைய உறக்கம் போலே சோம்பலால் அன்றன்று. பின் என்ன, ஆழ்வாரின் பக்கலில் அநாதரத்தாலும் அன்று. பின்னை எதனால் இந்த கண்ணுறக்கம்? ஆழ்வார் பாடுகிறார், சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த மாத கயக்கண்ணென்னும் வலையுள் பட்டொழிந்து கிடந்த. அபாடா, இவ்வாழ்வாரை இக்கொடிய நிலையெல்லாம் நீக்கி தன் பக்கலில் பிரவணரான படியையும் அவருக்கு இந்த பிராவண்யத்தையும் உண்டாக்கின தம் பெருமையையும் நினைத்து கொண்டு போலும். இல்லை இல்லை, இது வேறு விதமாகவும் இருக்கலாம். நாகமிசை துயில்வான் போலுலகம் எல்லாம் நன்கொடுங்க என்று கூறும்படி மற்ற உலகிலுள்ள அனைவரையும் இவரை போலவே தன் பக்கலில் ஆட்கொள்ளும் வழி ஏதேனும் உண்டோ என்று சிந்தித்தபடி கண் வளர்கின்றாரோ என்று ஆழ்வார் ஆச்சரியமாக கண்டு, அந்த அரங்கத்தம்மானை பள்ளி எழுந்தருளாய் என்று பலகாலும் பாடி பாகவத பரியந்தமான கைங்கரியத்தை கொண்டருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த திருப்பள்ளி எழுச்சியை மிகவும் அழகாக பாடியுள்ளார். வாருங்கள், அனுபவிப்போம்.